டாக்டர், அதே மாதிரி வந்து மார்பக புற்றுநோயை கண்டறியறதுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய நவீன பரிசோதனை முறைகள் என்னெல்லாம்? மாமோகிராம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பிரெஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ட்ரிபிள் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம் இது. அதுக்கப்புறம் அந்த கட்டியிலிருந்து நீடில் போட்டு ஊசி போட்டு பயாப்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த பயாப்சி டெஸ்ட்டில் கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனால் அப்புறம் அதுக்கு இது ஹார்மோனை கொண்டு வளர்ந்துருக்கா இல்லையா, என்ன தூண்டுதல்னால இது வளருது அப்படிங்கிற சில டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் மார்பக புற்றுநோய் கண்டுபிடிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த ஸ்டேஜிங்னு சொல்லுவோம், இது வந்து வேற எங்கேயும் பரவிருக்கா இல்லையா பார்க்குறதுக்கு, அதுக்கு பெட் சிட்டின்னு ஒன்று, இதெல்லாம் தான் டெஸ்ட் இருக்குது. அண்ட் டாக்டர், ஜென்ரலாகவே தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் வராது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்காமல் இல்லை குழந்தை இல்லாத பெண்கள் இல்லை பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாத பெண்களுக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய் வரதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குன்ற மாதிரியும் ஒரு டாக் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஸோ தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வராது அப்படின்னு ஒரு கட்டாயம் இல்லை, வரலாம், வரத்துக்கான வாய்ப்பு குறையும். தாய்ப்பால் கொடுக்கறது நான் முன்னமே சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரொடெக்ஷன் குறையும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்காதவங்க குழந்தையை பெற்றுக்காதவங்களுக்கு எல்லாருக்கும் வரும் அப்படின்னும் கட்டாயம் கிடையாது. ஸோ அதில் வரத்துக்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக அதிகம்தான் சொல்லுவோம். பட் அது அதில் கொடுக்கலைன்னா கட்டாயம் வரும் அப்படி, குழந்தை பெற்றுக்கலைன்னா கட்டாயம் வரும் அப்படின்னு கிடையாது. அண்ட் டாக்டர், நீங்கள் வந்து ஒரு பிரெஸ்ட் சர்ஜனாக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மார்பக புற்றுநோய்க்கான சிகிச்சை முறையிலையும் அறுவை சிகிச்சை முறையிலையும் என்னென்ன மாதிரியான நவீன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு? ஸோ இப்போ முன்னாடிலாம் பிரெஸ்ட்டில் கேன்சர் அப்படின்னா முழுக்க எடுத்துருவாங்க, பிரெஸ்ட்டை முழுக்க எடுத்தோம்னா மாஸ்டெக்டமின்னு சொல்கிறது, அந்த பக்கம் தட்டையாக இருக்கும், அப்புறம் அக்கல் இருக்க நெறியெல்லாம் பூரா எடுத்துருவோம், இந்த வாயிலெல்லாம் கொண்டு வந்தால் நெறி கட்டுற மாதிரி. டியூமர் இருந்தால் அக்கலில் இருக்க லிம்ஃப் நோட்ஸுக்கு தான் முதல்ல பரவும், அக்கலில் இருக்க லிம்ஃப் நோட்ஸை சர்ஜரி பண்ணும்போது கூட மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதை எடுத்தால் பின்னாடி வரக்கூடிய பக்க விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை வீக்கம், இப்போ யானைக்கால்லாம் சொல்கிறோம் இல்லையா, வீங்கி போய்டுறது, அது மாதிரி அந்த நெனநீர் ஓட்டம், லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட் ஓட்டம் குறையறதுனால கையெல்லாம் வீங்கி போயிடும், கை வீங்கி போயிடுத்துன்னா நிறைய கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ அதனால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சின்னு பண்ணுறோம். இப்போ வாசலில் குர்க்கா இருந்தால் அவனுக்கு முதல்ல திருடம் வந்து அடித்தா தான் மற்றவங்களை உள்ளே வந்து அடிக்க முடியும். ஸோ அது மாதிரி இந்த சென்ட்ரல் நோடில் டியூமர் செல்ஸ் இல்லை அப்படின்னா மற்ற இருக்கிற நோட்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கும், அதில் டியூமர் பரவிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால மற்றதெல்லாம் எடுக்க வேண்டாம், அதில் எடுத்து அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இல்லைன்னா மற்றதெல்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ இது வந்து இப்போ ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக அது இட்ஸ் பிகம் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர், ஏர்லி பிரெஸ்ட் கேன்சர் ஸ்டேஜ் 1 & 2 பிரெஸ்ட் கேன்சர்ஸ்க்கு. ரெண்டாவது, மார்பகத்தை முழுக்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த கட்டி இருக்கிற அளவுக்கு எடுக்கக்கூடியது, இது எல்லாருக்கும் பொருந்தாது, கட்டினுடைய அளவு, பிரெஸ்டினுடைய சைஸு, லொக்கேஷன், அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து அதை டிசைட் பண்ணுவோம், அதுக்கு கேர்ஃபுல்லாக இவாலுவேட் பண்ணி பண்ணணும். மூணாவது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மார்பகத்தை முழுக்க எடுத்துட்டாலும் மறு உருவாக்கம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு அந்த அதோடய ஆர்ட்ரிஸ் வெசல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பண்ணணும், இது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கூட சேர்ந்து பண்ணுவோம். ஸோ இதுக்கும் சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது, எல்லாருக்கும் இது சரி வராது, அது பிறந்துறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அந்த அந்த சர்ஜரி பண்ணப்புறம் ஒரு நியர் நார்மல் பிரெஸ்ட் டிஷ்யூ அவங்களோட ஓன் டிஷ்யூ வச்சே பண்ணலாம். ஒரு சிலருக்கு இம்ப்ளான்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த இம்ப்ளான்ட்டுங்கிறது சிலிக்கானில் இருக்கும், அது வந்து நம்ம பாக்கெட் மாதிரி ஒன்றும் அந்த பிரெஸ்ட் மசில்ஸ் கடியில் க்ரியேட் பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டை வச்சு ஒரு பிரெஸ்ட் ஷேப்புக்கு உருவாக்குவோம். ஸோ இதுக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தாது, அது அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ண, ஏஜ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, மறுபடியும் வரக்கூடிய மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு டிசைட் பண்ணுவோம். முக்கியமான ஒரு 2-3 விஷயங்கள் சேர்ந்த ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த மார்பக புற்றுநோய்க்கும் ஈஸ்ட்ரோஜனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அண்ட் மெனோபாஸ்க்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கா, அண்ட் சீக்கிரமாக பருவம் ஏதல் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன்கிற ஹார்மோன் இந்த கேன்சர் செல்ஸை தூண்டி விட்டு வளர வைக்கலாம், இது ஒரு நார்மல் செல் அப்நார்மலாக மாறுறதுக்கு ஒரு தூண்டுதலாகவும் அமையலாம். அந்த அப்நார்மல் செல், அதாவது மாறி போய் பிறந்து போன ஒரு செல், அது தன்னை கொண்டே அது மாதிரி பெருக்கிக்கிறதுக்கும் ஈஸ்ட்ரஜன் தூண்டுதலாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேன்சர் எடுத்தோம்னா அதில் வந்து இந்த 60-70% ஆஃப் கேன்சர்ஸ் வந்து ஈஸ்ட்ரஜனை சார்ந்து வளரும். ஸோ அப்படிப்பட்ட கேன்சருக்கு ஈஸ்ட்ரஜனை பிளாக் பண்ணுறது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக போகும். ஸோ அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ அந்த ஈஸ்ட்ரஜனிக் அட்மாஸ்பியரை கொண்டு வளர்கிறதுனால தான் இந்த நம்பர் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ், அதாவது நம்ம பூப்படைகிற சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, மாதம் மாதம் பித்திட்டு வர்றது இல்லையா, அது வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணாலும் சரி, லேட்டாக மெனப்பாஸ் இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் சில்ட்ரன் குறைஞ்சி ப்ரெக்னென்சி குறைவாக இருக்கிறதுனாலையும், அந்த பால் கொடுக்குற அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாததுனாலையும் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கூடுதலாக இருக்கும் அவங்களுக்கு.
இப்போ ப்ரெக்னெண்ட்டான 9 மாதம் 10 மாதம் பீரியட்ஸ் வராது, பால் கொடுத்தா இன்னொரு 5-4 ஸோ இப்போ பண்ணாதவங்களுக்கு என்ன ஆகும், இன்னொரு எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், மெனோபாஸ் லேட் ஆனாலும் எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் அந்த ஈஸ்ட்ரஜெனிக் என்வாயர்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஸோ அதனால் செல்ஸ் மாதிரி மாறி அது த அது அதை தான் வந்து அது ரெப்ளிகேட் ஆகும்போது தான் அதை தான் கேன்சர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஒரு 30% பேஷண்ட்ஸுக்கு ஈஸ்ட்ரஜன் இல்லாமையும் வளரக்கூடிய டைப் டியூமர் வரும். ஸோ அதுக்கு ஈஸ்ட்ரஜன் காரணமாக அமையாது, பட் பொதுவாக ஈஸ்ட்ரஜனை சார்ந்து வளர டியூமர்ஸ் தான் அதிகம். ஸோ அதனால தான் உடம்பு எடையெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறது, எக்ஸசைஸ் டயட் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் டாக்டர், அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து இந்த மார்பகங்களை அகற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுமா? அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தர் வந்து மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? அண்ட் ஒரு மார்பகம் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தா அதோடைய பரவல் வந்து அடுத்த மார்பகத்துக்கும் வந்து பரவறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஸோ எல்லாருக்கும் பிரஸ்ட் முழுக்க எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மார்பு ஸோ ஒரு சிலருக்கு கட்டினுடைய அளவு, பிரஸ்டினுடைய சைஸு அதெல்லாம் பொறுத்து, லொக்கேஷன் இதெல்லாம் பொறுத்து டிசைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இண்டிவிஜுவலைஸ் பண்ணுறது. இப்போ எல்லாருக்கும் ஒரே சட்டை போட முடியாது, அவங்கவுங்க அளவுக்கு தைச்சு போடுற மாதிரி இந்த கண்டிஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். ரெண்டாவது அந்த மார்பகத்தில் வந்து பின்னாடி இன்னொரு பக்கம் வருமானா, மார்பகத்தில் லோக்கல் ரெக்கரன்ஸ்னு சொல்லுவோம், அது வரத்துக்கான சாத்தியம் இருக்குது, டோட்டலாக வராதுன்னு நம்ம கேரண்டி சொல்ல முடியாது, பட் வரத்துக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ 4-5-6% திருப்பி வரலாம், அதே ட்ரீட் பண்ண அதே பிரெஸ்ட்டில் வரலாம். அது இல்லாமல் சிஸ்டமிக் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறோம், பிரெஸ்ட்டில் கேன்சர் செல்ஸ் வளர்ந்து அந்த செல்ஸ் நம்ம ரத்த ஓட்டத்துலேயும் நிணநீர் ஓட்டத்துலேயும் கலந்து அது போய் வேறு உறுப்புகளில், லிவரோ லங்கோ பிரெயினோ போனோ அங்கே போய் உட்கார்ந்துட்டு அதுக்கு தோதுபடுற சமயத்தில் வளர்றத தான் வந்து மெட்டாஸ்டெசிஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்ப்ரெட்டு. இது வந்து இதுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீன் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு இந்த கீமோதெரப்பி ஹார்மோன் தெரப்பின்னு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஆகக்கூடாது, ஆகிறதுக்கான வாய்ப்பை குறைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கொடுப்போம். பட் ஒரு சில பேருக்கு இதையும் மீறி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அது பின்னாடி வரலாம். வராதுன்னு நம்ம டோட்டலாக கேரண்டி சொல்ல முடியாது, பட் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸில் அப்படி வரத்துக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது.